வெல்கம் டு பழைய பேப்பர் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்க என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது, என்னென்ன பரிகாரங்கள் பண்ணால் குரு பெயர்ச்சி பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பெயர்ச்சி வருது, இந்த குரு பெயர்ச்சி தான் சிறப்பான பலன்கள் நல்லாவே கிடைக்கும். இருந்தாலும் இன்னும் அபரிதமான ஒரு அவளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்னும் பலன்கள் அதிகமா நம்ம வந்து வாங்கணும்னு நினைச்சுனாக்கா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வியாழக்கிழமை சாய்பாபா இல்ல ஒரு மகான்கள், இவர்களோட ஜீவ சமாதிகள், இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தரிசனம் கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு இந்த குரு பகவான் வந்து காரணகாரத்தை எதுக்குன்னு படிப்புக்கும் நோட்டு புஸ்தகம் அறிவுக்கு இவர் தான் வந்து குரு வந்து காரணமாக இருக்கிறார். அதனால படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு இலவசமாக நோட்டு புத்தகம், அவர் படிப்பு செலவுக்கு ஏதாவது உதவியா பணம் தருது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நம்ம கொடுக்கறது மூலியமா நமக்கு குருவோட பலன்கள் நம்மளுக்கு இடையூறு இல்லாமல் தனிமையா ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கும். இன்னும் சிறப்பான ஒரு பரிகாரம் வந்து குரு பெயர் சென்னைக்கு கொண்டக்கடையில ஒரு மாலை மாதிரி செஞ்சு குருவுக்கு வந்து சாய்த்து அந்த ஒரு தர்ச்சனையா நம்ம வழிபட்டோம்னாக்கா அதோடைய குருவோடைய கடாட்சியை நம்மளுக்கு பூர்ணமாக கிடைக்கும். இது நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நீக்கிறதுக்காக நம்ம குருவுக்கு கொடுக்கல, குரு வந்து நமக்கு நல்லா செய்ய போகிறார், அவருக்கு நன்றியை செலுத்தும் விதமாக நம்ம கிடைக்கிறோம். அது மூலயமா நம்மளுக்கு இன்னும் அனுகூலமான ஒரு எதிர்காலத்தை குரு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு ஒரு இடத்திற்கு வந்தோடனே உடனே பலன்களை வந்து கொடுக்க மாட்டார், அவர் கொடுக்கறதுக்கு ஒரு 3 மாச காலமாவது பிடிக்கும். எப்படி ஒரு ஆபீசர் வந்து ஒரு ஃபைல் ஓபன் பண்ணி அவர் ரெக்கார்டு ஓபன் பண்ணி அந்த ஒரு அமௌண்ட் எப்படி செட்டில்மெண்ட் கொடுக்குறாரோ அதே மாதிரி குரு வந்து அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு தான் நமக்கு அந்த பலன்கள் வந்து கிடைக்கும், சரிங்களா? அதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த 3 மாசத்துக்குள்ளே நீங்க வந்து ஆலங்குடி இந்த குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா நல்லதா இருக்கும். நீங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி பேர்ச்சி அணி சனிச்சேரன் கோயிலுக்கு போறது நல்லதா இருக்கும். சோ உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு தேவரா தான் வராது, உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா வராரு. அப்ப ஃப்ரெண்ட்லியா வரதுனால வியாழக்கிழமை நீங்க வீட்டிலேயே ஒரு 2 பேருக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னாக்கா நல்லதாவே இருக்கும். அன்னதானம் மட்டும்தான் நம்மளுடைய கருமாவு பலனையை குறைத்து நம்மளுக்கு அதிகமான ஒரு பாவ விமோசனம் கொடுக்கறது அன்னதானம். வேற எது கொடுத்தாலும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் நம்மளுக்கு கொண்டு வரவே முடியாது. ஆனா அன்னதானம் பசிக்கு உணவு அளிக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா நம்மளோட மனநிறைவோட அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்க அவங்களோட வாழ்த்து நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுவும் அன்னதானம் கொடுக்கும் ஒரு கோவில் வந்து நீங்க சிவன் கோயிலா செலக்ட் பண்ணீங்க, சிவன் கோயில கொடுக்கும்போது ஒரு 10 பேர் கொடுத்தீங்கன்னாக்கா அதுல எதாவது ஒரு மகான்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருப்பாங்க. அந்த மகான்கள் நம்மளுடைய அன்னதானத்தை வாங்கி அவர்கள் பருக்கும் பொழுது நம்மளுடைய பாவ விமோச்சனமானது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பாவம் செய்யாத ஆட்கள் என்பது யாருமே இருக்க முடியாது. தெரிந்தும் தெரியாம நம்மள நிறைய ஜீவராசிரியர்களுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு பாவத்தை தான் அடிச்சிடும். நமக்கு நல்லதா இருக்கிறது பிறருக்கு தீமையாக இருக்கும், பிறருக்கு தீமையா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் நன்மையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பல ஆண்கள் வந்து பாவ புண்ணிய கணக்கில் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம கழிக்கணும்னாக்கா குரு பகவானுக்கு வியாழக்கிழமை இருந்து அன்னதானம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு இருக்கும். இன்னும் சிறப்பாக சொல்ல போனாக்கா சனிக்கிழமை உங்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஒரு சனிக்கிழமை விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் சனி பெயர்ச்சி வரைக்கும் நீங்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள். சனி பெயர்ச்சி அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு நன்றி செலுத்துங்கள். இதுதான் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கான சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும். இதை விட்டுட்டு வேற எது பூஜையோ பரிகாரமோ எது பண்ணாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுப்பினர்கள். அன்னதானம் செய்யுங்கள், சிவன் கோவிலை வழிபடுங்கள், சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கான பரிகாரம். மார்கழி மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து 7.5 சனி வந்து சனி பகவான் முழுமையாக வந்து அந்த இடத்தை விட்டு பெயர் செய்கிறார். இப்போது சனி பகவான் வந்து தனுசு ராசியில் இருக்கிறார். சனி பகவான் மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, சனியோட கேதுவும் இருக்கிறார். கேதும் சனியும் சேர்ந்து இருக்கும் ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னாக்கா தற்சமயம் ஒரு சுபட்சம் இல்லாமல் தான் இருக்கும். அதனால விருச்சிக ராசி நேயர்கள் அதிகமாக வந்து சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏதாவது வாய் கொடுத்து மாட்டேங்கிறது, இல்லை வாக்கு கொடுத்து மாட்டேங்கிறது, இல்லைன்னா பணம் வந்து முடக்கங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அதிகமாக இருப்பார்கள். பண பிரச்சனை, இல்லை வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்வது, இல்லைன்னா குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேது 2-8 பிடியில் இந்த விருச்சிக ராசி வந்து அகப்பட்டு கொண்டு ஒரு மாட்டிக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்தகிட்டயும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது, அவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது, இவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான மாட்டிக்கிட்டு ஒரு முடக்கமான ஒரு நிலையில வந்து நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் குரு எப்போ வராரோ அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு சுபட்சமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும்.
சரிங்களா. அது இந்த சனி பெயர்ச்சி எப்ப வருதுன்னா மார்கழி மாசத்துக்கு அப்புறம் சனி பெயர்ச்சி வருகிறார். சனி பெயர்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க ராசிக்கு ரெண்டுல இருந்து மூன்றாம் இடம், மூன்றாம் இடம் தீரியஸ்தானம் தைரியஸ்தானம். அப்போ உங்களுக்கு தைரியம் மனப்பக்குவம். இப்ப நீங்க ஒரு குழையா தான் இருக்கிறீங்க, எதுவும் பண்ண முடியல, யாரும் கேட்க முடியல, பதில் சொல்ல முடியல. ஆனா அப்ப நீங்க பதில் சொல்ற அவசியமே இல்ல, உங்களோட கை வந்து ஓங்கி இருக்கும். எப்ப சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் மூன்றுல சனி பகவான் வரார், ரெண்டாம் இடத்தில் குரு வரார். அப்ப ரெண்டாம் இடத்துல குரு வந்து நன்மை செய்கிறார், மூன்றாம் இடத்தில் சனி பகவான் கொள்ளை கொடுத்த சனி பகவான் மூன்றாம் இடத்தில் நன்மை செய்ய இருக்கிறார். அப்ப நம்மளுக்கு எதிரி ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு, ஃப்ரெண்டு நம்மளுக்கு ஃபேவரா வந்துடுறாரு. அப்ப இதற்கு மேல வந்து விருச்சிகராசிக்கு ஒரு அனுகூலமான நாட்கள் என்பது கிடைக்கவே கிடைக்காது. அதனால இனிமேல் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆயிட்டு ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள். அதுக்கான என்ன வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன்.